வணக்கம். கலாம் செய்திகளுக்காக வாசிப்பவர் ஷாலினி. கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணம் ஒன்றியத்தில் அருகில் உள்ள ஸ்ரீ ஆதிவராக நல்லூர் ஊரில் முருகசிந்தி மலை உள்ளது. அந்த கோவிலில் சிறப்பு என்னவென்றால், ஆஞ்சநேயர் கோவில் அடிவாரத்தில் உள்ளது. ஆஞ்சநேயர் சுவாமியை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அருகில் உள்ள குளத்தில் குளித்துவிட்டு ஒரு அர்ச்சனை செய்தால் பாக்கியம் இருக்கும் என்று புராணம் சொல்லுகிறது. ஆனால் வருஷத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் அந்த கோவில் திறக்கும். ஸ்ரீ முஷ்ணத்திலிருந்து செய்தியாளர் பிரபு. கிராமத்தில் சஞ்சீவி ராயர் என்ற ஆஞ்சநேயர் எழுந்திருக்கிறார். இதனுடைய வரலாறு, ராமர் ராவணனுடைய யுத்தத்தின் போது ராமர் லட்சுமணன் மூர்த்தியான போது அங்கிருந்து சஞ்சீவியில் சஞ்சீவி மலை என்ற பச்சிலை எடுத்துட்டு வந்ததாக மலையில் எடுத்துட்டு வந்த ஆஞ்சநேயர் எடுத்து கொண்டு வந்தார். அந்த பச்சிலையிலிருந்து ராமர் லட்சுமணர் உயிர் பெற்ற பிறகு அந்த மீண்டும் அந்த இமயமலையை கொண்டு போய் வைக்கும்பொழுது சிதறி விழுந்த மலைதான் இது. திருச்சி சஞ்சீவி மலை என்று பெயர். ராமகுளம் ஒவ்வொரு கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் வந்து இந்த குளத்தில் நீராடி ஈரத்துணியோட ஒரு எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு போய் சாப்பிட்டா குழந்தை இருக்கும், இது ஐதீகம். இதுக்கு வந்து அன்னதானம் பண்ணுறதுன்னு வேண்டிக்கிட்டால் அவங்களோட பிரார்த்தனை நடைபெறும். இதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு. ஒவ்வொரு கார்த்திகை மாதமும் ஞாயிற்றுக்கிழமை கோயில் திறந்திருக்கும், பூசாரி இருப்பாங்க. மற்ற நாளில் ஓப்பனாக இருக்கு, யார் வேணாலும் வந்து சாமி கும்பிடலாம். முருகனீசன் தெரு பேரு, அவரு பேரால தான் முருகசிந்தி மலைன்னு. அவரு தான் அந்த காலத்துல செத்தவரை அந்த குளத்துல போட்டு என்ன அந்த மிருத்துலிங்கிற அந்த தலையை வச்சு குழைக்க வச்சாரு. எந்த நோயா இருந்தாலும் இதுல குளிச்சா இன்னமும் குணமாகிடும். இறைவன் அருள் இருந்தால் ஜெய் ஸ்ரீராம். இந்த இடம் வந்து பெருமாள் அவதரித்த இடம், பிறந்த இடம்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம். இந்த பெருமாள் திருமுட்டத்தில் குடிகொண்டிருக்கிறார். இந்த இடத்தில் அவர் அவதரித்து பூமியில் சென்று முட்டி எழுந்ததால் திருமுட்டம் என்று பெயர் வாங்கப்பட்டது. இப்பொழுது ஸ்ரீமுஷ்ணம் என்று பெயர் மாற்றப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்துக்கு இந்த இடத்திற்கு வந்து குழந்தை இல்லாத தம்பதியர்கள் அந்த பெருமாளையும் ஆஞ்சநேயரையும் மனதில் நினைத்து கொண்டு எனக்கு குழந்தை வரம் கொடு என்று மனதார மனம் உருகி வேண்டி சென்றால் ஒரு வருடத்திற்குள் பக்தர்களுக்கு ஆஞ்சநேயர் அந்த பெருமாள் உங்களுக்கு சரியான ஒரு குழந்தை வரத்தை தருவார். அதோடு மட்டுமல்லாமல் தன் குடும்பங்களில் உள்ள கவலைகளை இந்த இடத்திற்கு வந்து நீங்கள் சொல்லி சென்றால் நிறைவேறும்.